வணக்கம். தீம்பவனி பாயிரம் பாடலன் 10. இளங்கொடி மாட்சி காட்ட இனியதன் நாமம் தந்து வள்ளங்கொடு நட்பு காட்ட வரைவில வரங்கள் ஈந்தாள் விளங்கொழி உடுத்த மீனி வெண்மதி மிதித்த பாதம் உளங்குடு சூட்டும் சென்னி உடையவள் பரமதாய். தேம்பாவணியில் பாயிரத்தில் 10வது பாடலை பார்க்க இருக்கிறோம். இந்த பாடலில் ஆகிருத மரியாளுக்கு காட்சி தந்த அன்னை மரியாளினுடைய உயர்வை பற்றி சொல்கிறார். இளங்கொடி காட்சி, இளங்கொடி மாட்சி காட்ட இனியதன் நாமம் தந்து வளங்கொடு நட்பு காட்ட வரைவில வரங்கள் ஈந்தான் விளங்கு ஒளி உடுத்த மேனி வெண்மதி மிதித்த பாதம் உளங்கு உடு சூட்டும் சென்னி உடையவள் பரமதாயே. நண்பர்களே, இந்த பாடலில் அன்னை மரியாளின் சிறப்பு சொல்லப்படுகிறது. நிலவின் மேல் நின்று கொண்டிருந்த இறைவனின் தாயாம் கன்னி, கதிரவனை ஆடையாக விண்மீன்களை தலையில் முடியாக அணிந்திருப்பவர். இது விவிலியத்தில் வரக்கூடிய ஒரு சில பகுதி, அதை இங்கே எடுத்தாள்கிறார். இத்தகைய பெருமைக்குரிய அன்னை மரியாள் இளம் கொடையை ஒத்த இளம் கொடியை போன்று இந்த ஆகிருத மரியாளுக்கு அடிக்கடி காட்சி தந்து பல வரங்களை கொடுத்திருக்கிறார். அவ்வாறு கொடுக்கப்பட்ட பல வரங்களில் ஒன்றுதான் தன் கணவர் வளனை பற்றிய கதை. இவளுடைய திறனை அறிந்து அல்ல, ஆகிருத மரியாளின் திறனை அறிந்து அல்ல, ஆகிருத மரியாள் உண்மையுள்ளவள் நல்லவள் என்பதால் அவளிடம் தன் தலைவன் வளனினுடைய கதையை சொல்லி இதை எழுதி வைக்க சொன்னதாக இந்த பாடல் அமைகிறது. நன்றி.